ஹாய் பா, ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டோம்? எங்க கிளம்பிட்டோம்? அதுக்கப்புறம் ஆனா அவர் வந்து போயிட்டு வந்து போடுவாங்களா இல்லனா அங்க இருந்தே போடுவாங்களான்னு தெரியாது, டைம் பொறுத்து. அப்ப உங்களுக்கு ஜார்ஜியா ட்ரிப்போட வீடியோஸ் உங்களுக்கு இருக்கு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விமால் எப்படி நல்லா எடுப்பியா? ஸ்ரீலங்கா போகும்போது சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ஹாங்காங், ஹாங்காங் எங்க இருக்குன்னா யூரோப்புக்கும் ஏசியாவுக்கும் நடுவில், யூரோப் தான் அது. ஆனா அதுக்கு ஷெங்கன் விசா தேவையில்ல, வேற ஜார்ஜியன் விசா எடுக்கணும். சென்னையில இருந்து அபுதாபி போயிட்டு அபுதாபில 6.5 hours லே ஓவர் அங்க. அதுக்கப்புறம் கார் வந்து நாங்களே தான் ஓட்டுறோம். போகும்போது வந்து பைக் ட்ரிப், இப்ப வந்து கார்ல போற ஐடியா, ரெண்டு பேர் போறதுனால பைக் வேணாம் கார்ல போலாம் அப்படின்னு. அதனால இல்ல, பைக் வந்து பைக் மட்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், கார் எவ்வளவு ரெண்ட் எடுக்கிறீங்களோ பைக்கும் அதே ரேட் வந்து. ரெண்டு பேருக்கு அதிகமா அதுக்கு காரே எடுத்துட்டு போயிடலாம். வெதரும் இப்போ ரொம்ப கோல்டா இருக்காங்க, சில இடத்துல எல்லாம் -3 -4 இருக்கு, ஆவரேஜா 12 degrees அந்த மாதிரி இருக்கு. சோ ஜாக்கெட் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. அதான் லேண்ட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் நைட் வந்து டிபிலிசி, அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு நைட் போர்ஜோமி, அடுத்த ரெண்டு நைட் குட்டைசி, அடுத்த ரெண்டு நைட் வந்து மெஸ்தியா. புரியுதா? ஒவ்வொரு ஊரா போக போக உங்களுக்கு புரியும், இப்போதைக்கு கேட்டுக்கங்க. அப்புறம் மெஸ்தியாக்கு அப்புறம் ரெண்டு நைட் பத்தூமில, ஒரு நைட் புக்னாரியில, அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு நைட் வந்து டிபிலிசில வந்து 12th October. சரி, அங்க என்ன லாங்குவேஜ்? ஜார்ஜியன் தான், ரஷ்யால இருந்து நிறைய பேர் இருப்பாங்க, அஜர்பைஜான் அப்புறம் அர்மேனியா எல்லாம் பக்கத்துல இருக்கு. சோ அதான் 12th October பிலிசி டிபிலிசி திருப்பி வரோம், ஏன்னா வைன் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு. என்ன சம்பந்தம்? பர்த் பிளேஸ் எனக்கும் சம்பந்தம் இல்ல, பட் ஜார்ஜியாவோட பர்த் பிளேஸ், வைனோட பர்த் பிளேஸ் தான் ஜார்ஜியா. சோ ஜார்ஜியால இருந்தா வைன் உருவானதா சொன்னாங்க. சீஸும் ரொம்ப ஃபேமஸ் ஜார்ஜியால. சோ 12th அந்த வைன் ஃபெஸ்டிவல் என்ன அந்த விழா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஸ்டெபான்ஸ் மிண்டா போறோம் லாஸ்ட் ரெண்டு நைட்டு. ஸோ அங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு சென்னை, 15th midnight ஃபிளைட் இல்ல டெல்லி போயிட்டு அப்புறம் திருப்பி. ஸோ அவ்வளவுதான், அதுதான் இப்போ ஐட்னரி. ஸோ இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம், பாப்போம் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு பாக்கலாம், நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்களை கூட்டு போக மாட்டேங்கிறான், அவன் மட்டும் போறான். அப்புறம் கல்யாணம் ஆனவன பேரோட போவான், சரி வைஃபோட போவோம், சரி ஓகே. சரி இப்ப என்ன போவோம், சரி இப்ப போயிட்டு மாத்திட்டு எப்ப இவன் கண்டினியூ பண்றான்னு பாப்போம். பாய். மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணியாச்சு, பண்ணிட்டு சரி இங்க ஆச்சி இருக்குல்ல, ஆச்சிக்கு வந்து சரி காஃபி குடிக்கலாம்னு வந்தோம். பொடி தோசை பிரியர், பொடி தோசை சாப்பிட்டாச்சு, மைதா குடிச்சுட்டு இருக்கான். இப்போ மாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு கிளம்ப வேண்டியதுதான் வேலை. இதுவும் சாப்பிட்டாங்கம்மா, சன்னா சமோசா, ஒரு தஹி பூரி, நான் தஹி பூரி காஃபி, மைலோ, பொடி தோசை, கீ பொடி தோசை. அங்க போய் இதெல்லாம் கிடைக்காது. ஆமா, அதுக்கு தான் இங்கே சாப்பிடுறேன் லாஸ்டா. நைட் டின்னர் சாப்பிடுறோம் வீட்டுல, அதே பொடி தோசை. சஞ்சு, இது ஒரு பைத்தியம். குட் பாய். பாய் டி சஞ்சு. பாய் ரெனு. பாய் பாய் டாய். சரி பாய் பா. என்ன எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க, நான் போறேன். கிளம்புன்னு சொல்றீங்க. ரைட்டு.
அப்பா மூஞ்சில தான் ஒரு சோகம் தெரியுது. ஏதாவது ஒரு ஐயோ தூங்கிட்டாமா சஞ்சு, பாய்டி பாய்டி சொல்ல பாய் பாய். ஏய் எந்திரா நீ, இப்படி படுக்க கூடாது. சரி பாய், குச்சு குச்சு குச்சு. எங்கம்மா இவன் லிங்கு? பாய்டி குட்டி, பாய் இங்கே வா. டேய் இங்கே வா. பாய் 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 பாய். ம் இல்ல இல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ கைஸ் என்னாச்சுன்னா, இங்கே இண்டிகோ அண்ட் ஏர் அரேபியாவில் புக் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே ஐட்னரி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இண்டிகோவில் வந்து எங்களுக்கு டிக்கெட் கொடுக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி, பிகாஸ் அபுதாபிக்கு வந்து டிரான்சிட் விசா தேவை போல இருக்கு. அதை தான் இப்போ அபிஷேக் அண்ணா புலம்பிட்டுருக்காரு. எந்த ஏர்லைன்லேயுமே மென்ஷன் பண்ணல, எந்த புக்கிங் வெப்சைட்லேயுமே மென்ஷன் பண்ணல. அது என்னென்ன ஆச்சு? Well, they said they can't even cancel the ticket. They put me on hold. I don't know what's happening. Very disappointing though. At least we should have been notified a little earlier. Okay. So, என்ன ஆச்சு? கொஞ்சம் disappointment தான். But still. Time 12:30. I mean, நீங்க யோசிச்சிட்டு இருக்கலாம். 12:30 flight, என்னடா இன்னும் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி டிரான்சிட் விசா அபுதாபியில் இல்லாததுனால போர்டிங் பாஸ் கொடுக்கல. ஸோ திருப்பி நாங்கள் அபுதாபி டு டிபிலிசி வந்து ஏர் அரேபியாவில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேயும் அதே ஃப்ளைட் அதே பிஎன்ஆர் இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ ஏர் அரேபியாவிலேருந்து ஹெல்ப்பும் பண்ணாங்க, நல்லா தான். Just that we had to spend a bit more for that ticket. Yeah, correct. ஸோ ஒரு ஜஸ்ட் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஸோ இப்போ ஃப்ளைட், இப்போ ஃப்ளைட் வந்து 5 AM. ஸோ ஏன் ஒரு 1.5 hours அங்கே டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வில் போர்ட் த நெக்ஸ்ட் ஃப்ளைட் 9:30. ஸோ ஐட்னரி இப்போது எல்லாமே சேம் தான், க்ளோஸ் கால் தான். பட் பார்ப்போம். அண்ட் தேர் இஸ் அனதர் நியூஸ் தட்ஸ் பின் ரன்னிங் அரவுண்ட். ஸோ லெட்ஸ் சீ. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி இங்கே கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. After all these struggles, check-in பண்ண வேண்டிய டைம். சேக்கண்ணா இப்படி தானே? ஓ யா, ஓகே கைஸ். ஒரு வழியா, ஒரு வழியா ஃபைனலி போர்டிங் பாய்ஸ் கைக்கு வந்தாச்சு. பிக் ரிலீஃப் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நான் தமிழ்லேயே பேசுங்கண்ணா. சரி ஓகே. ரொம்ப நேரம் வந்து நிஜமாக இவ்வளோ ஸ்ட்ரகிளே பண்ணதில்லை. ஒரு பிக்கல் பால் மேட்சே ஆடி இருக்கலாம், ஒரு டோர்னமெண்ட்டே முடிச்சிருக்கலாம் 3 மணி நேரத்தில். கரெக்ட் தான். பட் அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஐ ஃபெல்ட் அட்லீஸ்ட் த வெயிட் இஸ் ஒர்த் இட். வி ஆர் அட்லீஸ்ட் ப்ரோக்ரெஸிங் நவு டு அபுதாபி. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், வி ஹோப் டு ரீச் பிலிசி அட் த ஏர்லியஸ்ட். எல்லா ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமும் இங்கே தான் இருந்தோம். கிட்டத்தட்ட 4 hours இது கீழே தான் இருந்தோம். அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சரி ஓகே இப்போது லான்ச்சில் கொஞ்ச நேரம் சில் பண்ணலாம். ஏன்னா போர்டிங் டைம் வந்து 4-5 AM-க்கு தான். ஸோ வில் ஜஸ்ட் சில் ஓவர் ஹியர். அபிஷேகன் அவரோட கார்டை எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னோடனே லக்கேஜை விட்டு. I've heard of Zero Defender. Okay. All set? Yeah. 4:30.
ஸோ வி ஃபைனலி மேட் இட் என் ரூட் அபுதாபி. டைம் இஸ் 4:51 AM. நைட் ஃபுல்லாக தூங்கலாம் மட்டும். See you guys in Abu Dhabi. ஃப்ளைட் எப்படி இருந்துச்சு? ஜோஷஸ் ஹை. கொஞ்சம் கொஞ்சமாக கிக்கன் ஆகுது, ஆனால் இன்னும் அந்த ஃபுல் எக்ஸைட்மெண்ட் வரல. யா ஐ திங்க் ஸோ. மக்களே உடம்பு சரியில்லை லைட்டாக. சார் ட்ரிப்பு எங்கேயாவது பிளான் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா செம்ம கடுப்பாக இருக்கும். ஆனால் மறுபடியும் முதல்ல இருந்தா அந்த கதை தான். செக்யூரிட்டி திருப்பியும் முடிச்சுட்டு இப்போ கேட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து நீங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணீங்க? ஒரு கெஃபே மோக்கா, ஒரு ஹாட் சாக்லேட் அண்ட் தென் ஒரு சீஸி சீஸ் பிரிங்கிள்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ டைம் ஆயிடுச்சு, வாங்கிட்டு அப்படியே ஜஸ்ட் போர்டிங் த ஃப்ளைட் இங்கே. ஸோ கேட் கரெக்டாக அங்கே தான் இருக்குது, B20. ஸோ சட்டு போட்டு கிளம்புவோம், டிபிலிசியில் லேண்ட் ஆகும், காரை எடுப்போம், போய்கிட்டே இருப்போம். Hi guys, so finally Tbilisi, Georgia reach பண்ணியாச்சு. So ipo we'll just show you around the airport, Kuti airport now. Immigration அங்க இருக்கு, கார் வெளிய வெயிட் பண்ணிருக்கு. So message பண்ணாரு அவரு. சாரி இல்லை, சிம் இங்கே வாங்க வேணான்னு நாங்கள் மக்தியில் வாங்கிக்கலாம், வெளியே ஃப்ரீலாம் எதுவும் ஒர்க் நாங்கள் மீனிட ப்ராப்பர் சிம். ஸோ கைஸ் ஃபைனலி ஜார்ஜியா வெளியே வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து எங்கள் காரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துச்சு. இவர் தான் வந்து கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ லைசன்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ காருக்கு தான் போயிட்டுருக்கோம். செமையாக இருக்குது வெதர், சில்லி, பியூட்டிஃபுல் சீன்ஸ் ஹியர், வாவ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே காரை காமிக்கிறாருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறாருங்க. லக்கேஜ் வச்சுட்டு நம்மளால நடக்க முடியல. அபிஷேக் அண்ணா எவ்வளோ வருஷம் ஆச்சு ட்ராவல் பண்ணி? நீங்கள் 8 இயர்ஸ். 8 வருஷம் ஆயிருக்கு அபிஷேக் அண்ணா ட்ராவல் பண்ணி.
எஸ் பார்க்கிங் லாட்டுக்கு வந்தாச்சு. கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஃபோனில் சார்ஜும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, ஏர்போர்ட்டு. லுக் அட் தோஸ் மவுண்டன்ஸ். பார்க்கிங் லாட் இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஓகே, நம்ம கார் ரெட் கலர். ஸோ இதுதான் நம்ம கார். வி கோனா டிரைவ் திஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 2 weeks. இட்ஸ் சுபாரு கிராஸ்டெக். பியூட்டிஃபுல் கார். நைஸ் கலர். ஹாய் பிளட்டூன், வாண்ட் டு சே ஹாய்? Okay, we can keep it. Yeah, just it's ID card of car. Okay, got it. So like, perfect. If police stop you, you need to show them this one. Okay. And driver license, who will be driving. Okay, got it. That's it. So lights is on auto mode, so you can forget about them. They will turn on, turn off automatically. Perfect. Got it. And the rest of thing is regular car. Handbrake is here, so the rest is usual. Perfect, man. So this is the keys. Perfect. And last so, thank moment you. Payment. Done. You need to pay 624 euro. Okay, so guys, இந்த கார் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஜார்ஜியா ஃபுல் ரோட் ட்ரிப்க்கு. சுபாரு கிராஸ்டெக், இட்ஸ் ரியலி குட் வெஹிக்கிள். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா ஜார்ஜியாவில் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். ஸோ எஸ், ஸ்டீரிங் லெஃப்டில். பியூட்டிஃபுல் வெஹிக்கிள். ஃபர்ஸ்ட் டைம் சுபாரு ஓட்ட போகிறோம். அண்ட் ஆட்டோமேட்டிக் வண்டி. எனக்கு பிடிச்சிருக்கு அபிஷேக், எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு வண்டி. ஸோ ஃபைனலி அபிஷேக், நான் வி மேட் திஸ் ஹேப்பன். I'm truly elated. Let's go. அம்மா சே, சும்மா இங்கே ஒரு சில ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வண்டியை அங்கேருந்து இங்கே நிறுத்தியிருக்கோம். சூப்பராக இருக்காங்க வண்டி. லவ் இட். Guys, it's so windy. நிறுத்த கூட வைக்க முடியல. ஓ காட், ஃபோன் போயிருக்காங்க நேரம். நல்லா வேலை. நினச்சி பாருங்களேன், இங்கே அப்படியே ஜாலியாக உட்காந்து நான் பேசுறது கேட்குதான்னு கூட தெரியலை. ஸோ தான் இங்கே அப்படியே ஜாலியாக உட்காந்து இதான் வியூ. இன்னும் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம், ஏன்னா இன்னும் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது கார் இது ரெண்ட் பே பண்ணுறதுக்கு. ஸோ பட் ஜார்ஜியா இஸ் பியூட்டிஃபுல்லுங்க. வரணும் வர வேணாம் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா டபுள் மைண்டே வேணாம், கண்ணை மூடிட்டு வந்துடுங்க. வாட் பியூட்டிஃபுல் பிளேஸ், வாட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. யா யா யா, ஃபர்ஸ்ட் டே. எப்போவுமே ஒரு ட்ரீமாகவே இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் பைக் ட்ரிப் பண்ணோம், செப்டம்பர் 1 கிளம்புனது. இன்றைக்கி அக்டோபர் 2. 1 இயர் 1 இயர் 1 மந்த் 13 மந்த்ஸ் கழிச்சு இப்போ வந்து ஜார்ஜியாவில் இன்னொரு ரோட் ட்ரிப், அதுவும் காரில். ஸோ நானும் அபிஷேக் அண்ணாவும் தான் இந்த ஃபுல் ட்ரிப் நெக்ஸ்ட் 15 டேஸ் ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோம். வி கோயிங் டு சோ மெனி பிளேசஸ். பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் இருக்குது இந்த கண்ட்ரியில். ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம், எல்லாத்தையும் விடாமல் இந்த வீடியோலையும் போடுறோம். ஸோ இனிமேல் இதுக்கு மேலே சில்லிங்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு
ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா நேற்றுக்கு நைட்டும் தூங்கவே இல்லை சுத்தமாக. ஸோ நல்லா தூங்கிட்டு ஈவினிங்காக கிளம்பி கெஃபே இல்லை எங்கேயாவது சில் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நரிக்கலா ஃபோர்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வாக் போயிட்டு எங்கேயாவது டிபிலிசிலாம். நாளைக்கு காலையில் வந்து பொட்சோமிக்கு கிளம்பும். பேசிகிட்டே இருக்கேன், ஆனால் இந்த வியூவை பாருங்கள், வா தூங்குறா. என்றைக்குமே ட்ராவல் பண்ணுறதுக்கு டபுள் மைண்டாக இருக்கவே கூடாது, ட்ராவல் பண்ணிட்டோம், ட்ராவலிங் இஸ் லைஃப். என்ன அபிஷேகம் நம்ம வர வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட அவஸ்தை இருக்கு. அதான் அவர் வர்றதுக்கு தான் வெயிட் பண்றோம், பேசிட்டு இருக்காரு. அந்த காரும் ரெண்ட் பண்றாங்க, நம்மளுக்கு அதை விட பெட்டர் கார் இருக்கு, சுபாரு. சுபாரு ஓட்டணும்னு ரொம்ப வருஷம் சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஏன்னா அந்த வேர்ல்ட் ரேலி சாம்பியன்ஷிப்லலாம் பார்த்து பார்த்து ஓட்டணும்னு ஆசையாக இருக்கும். சிட்ரோன் சுபாருலாம் அந்த வேர்ல்ட் ரேலி சாம்பியன்ஷிப்பில் டர்ட்டில் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆசை இருந்துச்சு. ஃபைனலி இட்ஸ் யா, இட்ஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ. டெஃபினெட்லி நான் கண்டிப்பாக. ஆர் மேன் இஸ் பேக். யா, தி ஃபன்னி திங் தட் இட்ஸ் லைக் small country, but here are a lot of places where you can visit, you know, so that's why our some our guests like coming the third time, the fourth time back. So by now it's formalities mudikkaradhukku cars for rent oda office ku poiter irukom. So anga payment la process mudichittu, so he is the man, he's driving, so ella formalities um mudichittu car nama kai ku vandrom. Hi guys, so ஒரு வழியாக பிலிசிக்கு வந்தாச்சு. நெட்டில் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அங்கே இங்கே எல்லா வீட்லேயும் தேடி ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி வளங்க எப்படி இருந்துச்சு அப்படி வழியெல்லாம் கேட்டு போய் பிலிசி வந்தா சேர்ந்தாச்சு. இப்போ ரூமுக்கு வந்து சேர்ந்துச்சு. ஒரு குட்டி ரூம் டூர் பார்த்துருவோம். இதுதான் இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ண போகிறோம் இங்கே பிலிசி சுற்றியால். நல்லா இருக்கு, இந்த கார்பெட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை நல்லா இருக்கு, வெரி காம்பேக்ட், வெரி நீட் டைனிங் கிச்சன், இஸ் பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. And a big very well planned actually. ஆமா கரெக்ட். முக்கியமா மேட்டர் ஆனா இங்க இல்ல, இங்க வாங்க. Is that a balcony? Yeah, that's a balcony. Okay, so we have a couch. இங்க இருந்து போவோம் அப்படியே. The bedroom. Not bad. But the main ஆன மேட்டர் இங்க. Oh my god. Wow. Look at this that view. This is out of the world. And this is something. அப்படியே இந்த சைடு வாங்க. வாஹ். Unbelievable. அட கம்மியான ஒரு சம்திங் ஓட. அங்க பாருங்களா. அந்த பிங்க் கிஷா. Zoom பண்ணு. I don't know what that is. அங்கே ஏதோ இருக்குது, அது என்னன்னு தெரியல. நாளைக்கு இல்லை இன்றைக்கி நைட்டு போய் பார்ப்போம். பட் எங்கள் ரூம்லேருந்து இது தாங்க வியூ, இதுதான் எங்கள் பால்கனி. இங்கே பாருங்க, ஜஸ்ட் ஸோ குட். ஸோ கைஸ், ரூம்லேருந்து கிளம்பி குளிச்சு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து சரி நைட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே கேரி ஃபோர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சும்மா நட்டெல்லாம், அதுக்கப்புறம் சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 9 PM ஆகுது கரெக்டாக. லேட் ஆகிடுச்சு, ஏன்னா வந்ததே ரீச் பண்ணதே லேட் தான் ரூமுக்கு. சரி அப்படியே போகலாம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பியாச்சு. பார்த்தீங்களாண்ணா ஃபாக் ஆகிட்டு இருக்கு வெளியே, நான் அந்த இதை போட்டு விட்டுறேன். ஸோ எஸ் அப்படியே போயிட்டுருக்கோம் இங்கே. சூப்பர் வெதர். இப்போ 12 degrees இருக்காங்க, 12 degrees இருக்கு. ஸோ யா, வி ஜஸ்ட் என்ஜாயிங் ஃபர்ஸ்ட் டே, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே போவோம், நைட் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு. இங்கே பாருங்க, வீடியோ ஸ்டக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குது.
பியூட்டிஃபுல் ஓருங்க. ஆனா டிபிலிசி பூக்கி பேக்கரி மார் என்னது தெரியல, படிக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. கைஸ் அப்படியே இங்கே பாருங்களேன், பேட்டாலாம் இருக்கு. இங்கே கேரி ஃபோருக்கு வந்திருக்கோம், இங்கே வாங்கலான்ட்டு. சம காத்து. ஸோ வந்து நான் விண்ட் பிரேக்கர்லாம் வாங்கியிருந்தேன். லாக் பண்ணிட்டீங்க? இங்கேருந்தே அமுத்துங்க. ஸோ கைஸ் அப்படியே வந்தோம். நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துடலாம்னு நினச்சேன். அபிஷேக் நான் வந்து பிரெட் எடுத்துருக்காரு. அப்படியே இங்கே சாக்லேட் மில்க் ஷேக் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். கேரி ஃபோர் ஆஸ் எவ்ரி திங். ஸோ கைஸ் கேரி ஃபோரில் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே வாங்கியாச்சு. அப்படியே இப்போது டின்னர் சாப்பிட்லான்னு சும்மா ஒரு ரூம் பக்கத்தில் வாக் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஏரியா, நல்லாயிருக்கு, சில்லுன்னு இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் 12 degrees ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் யா குளிர்றது நல்லா. ஸோ இன்னைக்கு த என்டையர் சிட்டி அஸ் ஐ வாஸ் சேயிங் இஸ் லிட் அப். அதான் பார்க்கிங் பிரச்சனையாக இருக்குது, பட் ஆனால் சிட்டி வைப்ரண்ட்டாக இருக்கு. ப்ளஸ் ஷவர்மா, ஜூனியர் டாய் ஸ்டோர், நல்லா வைப்ரண்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி கொடுக்குது. இஷ்டத்துக்கு ஓட்டுறானுங்க, எல்லாம் இஷ்டத்துக்கு ஓட்டுறானுங்க. லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் வரும், ஐ திங்க் நம்மளும் கொஞ்சம் வி நீட் டு கெட் யூஸ் டு இட். டே 1னால மேபி நம்மளுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம், பட் ஐ திங்க் வெதர், ஐயோ செமையா இருக்கு. வெதர் இஸ் a big respite. சென்னையில இருந்து அந்த சூட்ல இருந்துட்டு இங்க 12 டிகிரி 11 டிகிரில இருக்குது. ஆனா இங்க 12 டிகிரி இப்ப பொச்சோமிலாம் போக போக நெக்ஸ்ட் 2 டேஸ் இஸ் going to be like even more even colder. And October is the month when it you know tends to cooler get cooler. So papo we'll just hope for the best. At least nammalku withstand panna mudiyum, adhu unma. But parking kedaikiradhu periya prachanaya irukinga Tbilisila. I think we are approaching Cookie City Bakery. Inga sa inga try pannalama pannalame Cookie City Bakery. Oh wow, adhu pakkathula one more restaurant. எதுவுமே வாங்கலை, ஏன்னா ஃபுல்லாக டெசர்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், பார்ப்போம் ஏதாவது மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்ம பசி இருக்குது, ஷேக்கனாக் பசிக்கலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஜூஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. ஸோ பார்ப்போம் கைஸ். எங்கேயுமே ஃபுட்டு கிடைக்கல, சரி மெக்டியும் வந்துட்டோம் நான். இதான் இல்லைன்னா வடை போச்சேன்னு இன்றைக்கி நைட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். பட் மெக்டினா நம்ம இந்தியன் இந்த மாதிரி இருக்காது, கண்டிப்பாக வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் புது புது ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பி தவிர இன்னொரு தப்பு பண்ணிட்டோம், டிரைவின் உள்ளே வந்துட்டோம். ஸோ சரி ஓகே, இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கியூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்ப்போம். ஆனால் வி ஹாவ் டு ஆர்டர் இட், அங்கே பாருங்கள் அந்த ஸ்பீக்கரில் ஆர்டர் பண்ணோம். We'll just order something. It's okay. How will we order? We don't know, right? We'll ask them. It'll be one good experience. Burger, which one? What all you have? Veg burger. I'm talking to the machine. What? I'm talking to the machine. What do we have in veg burger? Veg and what? Cheese. Is that what you want? Cheese? Paneer. No. This is tomato, cucumber, iceberg. Okay. Iceberg and
veggie. அப்படியே சொல்லிருங்க. ஓகே. எனக்கு வந்து ஒரு சிக்கன் one veg burger and yes. one chicken burger. மக் சிக்கன் ஆர் மீல் சிக்கன் which one? மீல் மீல். மீல் சிக்கன். one மீல் சிக்கன். yes. மீல் சிக்கன் ஆன் கேளுங்க. மீல் not mini meal. மீல்? yeah. மெக்சிகன் மீடியம். 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 you can make it with fries and water. அது மீல்ல வந்துரும். veg burger meal. yes. yeah. can you also make the veg burger meal? one veg burger meal and one veg chicken meal. yes. 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 okay. is that all? yes. what is next? thank you. finally hello 24, 95, 95. இருக்குது அவ்வளோதான். அப்படியே இப்போ ரூமுக்கு போய் சில் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். எஸ் ஃபைனலி எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு ரூமுக்கு. சேவியர், நாங்கள் இது வாங்கிறதுக்கு படாத பாடுபட்டோம். இங்கே டிபிலிசி வந்ததுலேருந்து ஃபைனலி கிடச்சாச்சு. என்னோடய வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாக்லேட் மில்க் ஷேக், மில்க்கு, பன்னு, சாக்கோஸு, பன் பிரெட்டு அதெல்லாம் வாங்கியிருக்கோம். டின்னருக்கு வந்து மெக்டிலேருந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ யா, ஒரு வெஜ் மீல், ஒரு சிக்கன் மீல். கைஸ், இன்னைக்கு டே எண்டு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த டிபிலிசி வ்ளாக் சென்னையிலேருந்து கிளம்பி வந்து எவ்வளவோ, அதாவது ஃப்ளைட்லாம் மிஸ் பண்ணி, போர்டிங் பாஸ்லாம் கிடைக்காம எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த வ்ளாக் இன்னைக்கு இந்த வியூவோட முடிக்கிறோம். வாட் அ ஃபர்ஸ்ட் டே. ஆனால் உண்மையிலே அபிஷேகனா, it was too good actually. லேட்டாக தான் வந்தோம், மழை பெஞ்சுது. வி காட் அ சூப்பர்ப் கார். யூ ஷட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஒன்ஸ் இன் லைஃப். கரெக்ட். இங்கே பாருங்க மேலே எவ்வளோ மூணு. மூணு பியூட்டிஃபுல். சாரி சாரி ஸ்டார்ஸ். ஸோ யா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு நீங்களே பாருங்கள். சமபிரிட்டியில் விட்டால் இங்கே தூங்கிடலாம், பட் ரொம்ப குளிராக இருக்குது. 12 degrees ஆர் சம்திங் ஆயிடணும். ஸோ யா, அப்படியே இதோட இன்னைக்கு தூங்க போகிறோம் ரெண்டு பேரும். ஸோ குட் நைட். இப்போ மணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12:05 ஆகுது. ஸோ யா, ஓகே மக்களே, பாய். நாளைக்கு பார்ப்போம். குட் நைட்.